ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிட்ரஸு. நான் வந்து ஃப்ளட்டரை பற்றி பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வீடியோ ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஃப்ளட்டர் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ளட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இதை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா கூகுள். ஃப்ளட்டர் வச்சு என்னென்ன பண்ணலான்னா மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனை சிங்கிள் கோட் பேஸில் பண்ண முடியும். மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்னா விண்டோஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் அண்ட் தென் வெப் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சிங்கிள் கோட்லேயே இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லி சொன்னேன்ல, அதுக்கு என்னென்ன அர்த்தம்னா ஃப்ளட்டரோட சோர்ஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஹப்லேயே ஓப்பன்லேயே இருக்கும். உங்களால் ஃப்ளட்டரோட சோர்ஸ் கோடும் எடுத்து படிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஃப்ளட்டரில் வந்து ஆப் டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுனா உங்களுக்கு விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் எஸ்டிகே வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு ரேம் நிறையா இருக்க லேப்டாப்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விஎஸ் கோடுக்கு பதிலாக ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரேம் கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் லேப்டாப் தான் என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃப்ளட்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஒய் ஃப்ளட்டர்? ஃப்ளட்டர் வந்து எதுக்காக நம்ம எடுத்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் திரும்ப வந்து நேட்டிவ் ஸ்விஃப்ட் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஐஃபோனுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும், ஐஓஎஸ்க்காக நீங்கள் ஆப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் அட் டைமில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஒரு டெவலப்பர் ஹையர் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதே ஆப்பே ஐஓஎஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு ஐஓஎஸ் ஆப் டெவலப்பர் வந்து ஹையர் பண்ணி ஐஓஎஸ்ல ஆப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளட்டர் டெவலப்பர் ஹையர் பண்ணி ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் ஒரே டைமில் ஆப் பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஒரு செலவு தான் குறையும். அதனால் வந்து அவங்க ஃப்ளட்டர் டெவலப்பருக்கு தான் போவாங்க. அதனால் ஃப்ளட்டருக்கு ஒரு யூஸ் இருக்குது நமக்கு, ஃப்ளட்டர் கற்றுக்கிறதுனால அது ஒரு யூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா ஸ்க்ரீன் சைஸ், டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து கோட் பண்ணணும். அது வந்து ஃப்ளட்டரில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஃபோனில் ஐஃபோன் 3G சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க, அது ஒரே சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபேட் ப்ரோ அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிற மாதிரி இப்போ கோட் பண்ணணும். அது வந்து ஃப்ளட்டரில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஹாட் ரீலோடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதனால என்ன யூஸ்னால் இப்போ நீங்கள் நார்மலாக ஆப் டெவலப்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட் புட் பார்க்கறதுக்கு எப்படியும் 30 to 40 seconds ஆகும். ஆனால் ஃப்ளட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவுட் புட் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு சேஞ்சஸ், ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து சேஞ்சஸ் பார்க்க முடியும். அதுதான் வந்து ஹாட் ரீலோட யூஸ். இப்போ நீங்கள் ஒரு 10th ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போட இன்ட்ரோலேருந்து ஒரு 10th ஸ்க்ரீன் உள்ளே போக போக ஒரு 10th ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் நேட்டிவில் ஆண்ட்ராய்டு இல்லை ஐஓஎஸில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நேட்டிவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டேப் ரன் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து 10th ஸ்க்ரீன் போய்ட்டு தான் உங்களால் அவுட் புட் பார்க்க முடியும். ஆனால் ஃப்ளட்டரில் எப்படின்னா 10th ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஹாட் ரீலோட் மூலயமா உங்களால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்க்க முடியும் அவுட் புட். அதுதான் வந்து ஃப்ளட்டர் நீங்கள் ஆப் டெவலப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியும். நான் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சும்மா அந்த கோடு உங்களுக்கு புரியலைன்னா நான் பிரச்சனை இல்லை, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களால் அவுட் புட் பார்க்க முடியுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் டாட்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் வச்சு தான் ஃப்ளட்டர் ஆப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம டாட்டோட பேசிக்ஸ் பார்க்கலாம். Thank you.